இன்ஸ்டாவை பார்த்தேன், திடீர்னு பார்த்தா மொட்டை அடிச்சிட்டீங்க, நாக்கில் அளவு குத்துனீங்க, மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம், ஐயங்கிட்ட முழுசாக ஏதோ ஒரு விதத்தில் நான் போய் சேர்ந்துருந்தேன். அவருக்கு ஒரு 15-16 நாள் இருக்கும், நான் படுத்துட்டு இருந்தேன். சரண்யா, நீ எதுக்காக மாலை போட்டிருக்க, எதுக்கு நீ பயப்படுற, இல்லை நான் உங்ககிட்ட வந்து சேரணும். 50வது படியில் அவர் குரல் கேட்டு என்ன சொன்னாருன்னா, நீ உன்னை எவ்வளவு கெட்டியமா நான் புடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் சரண்யா, எனக்கு நீ வேணும், நான் அதுக்கு என்ன எக்ஸ்டென்ட்க்கு வேணாலும் போவேன். எனக்கு அந்த அந்த பைத்தியக்காரத்தனை வந்து அவர் குழந்தைத்தனமா தான் ஏத்துக்கிறாரு. உங்களுக்கு இந்த மூலம் முருகானை என்ன பாரு, இங்க பாரு அப்படி. அவருக்கு எனக்கு அப்பதான் தோணுச்சு, இவ வந்து பைத்தியக்காரி, திக்கிருக்குத்தனமா என் கிட்ட வர்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. யாருன்னா ஸ்பேஸ் கொடுப்பா, திருத்தணியில குழந்தை மாதிரி போய் உட்காந்து எல்லாத்தையுமே சொல்றேன். அவரு எப்பவுமே வந்து என்னன்னா, என் பொண்ணு வந்துச்சுடா, உன்னோட நிலை இப்ப எப்படி இருக்கு, உன்னோட புத்தி இவங்கதான் சொல்ற மாதிரி எனக்கு யாருமே இல்லை. இப்ப வந்து எனக்கு, நான் இப்ப வீட்டுக்கு வந்தா இதுதான் இன்னார என் அம்மா, இன்னார என் அப்பா, எந்த உறவு முறையுமே எனக்கு இல்லை. எனக்கு இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான், நான் இவ்வளத்தையும் கொடுத்துட்டேன், இப்பவும் நான் வேணுமா உனக்கு, நான் இப்பவும் சொல்லுவேன் அவரு தான் வேணும். ஐயன் வந்து எத்தனை அடியில் இருந்தாலும் பார்க்குறவங்க கண்ணுக்கு கல்லாக தெரிவார், ஐயன் குட்டியோண்டு இருப்பார், அவர் குழந்தையாக தெரிவார். அந்த ஆற்றல் வந்துருச்சுன்னா பொருளாதாரம் இல்லைன்னா சுத்தமாக தட்டி கொடுக்க மாட்டாங்கன்னா, தோத்தவன் பேச்சு எப்போவுமே வந்து தோத்த பேச்சு தான். என்னை எப்படின்னா, இந்த கையை வந்து கெட்டியமாக பிடிச்சிட்டாரு, இவன் விட்டா ஆள் ஓடிடுவா, திக்கு தெரியாத காட்டில் முழிப்பா, எங்கன்னா போயிட்டு என் வாழ்க்கை தோத்துருச்சுன்னு சொல்லிட்டு இறந்து கூட போயிடுவா. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் நடிச்சு 10 வருஷம் ஆகுதுன்னா, ஆனா நான் சினிமால நடிக்கும் போது கூட என்கிட்ட யாருமே செல்ஃபி கேட்கல. சுகமே சொல்லு மேடம். வணக்கம்ண்ணா. இன்ஸ்டாவை பார்த்தேன் உங்க பேஜ, பார்த்த உடனே திடீர்னு பார்த்தா மொட்டை அடிச்சிட்டீங்க, நாக்கில் அளவு குத்துனீங்க, முருகருக்காக வேண்டியிருக்கேன்னு நீங்கள் நான் ஆச்சரியப்பட்டு போனேன். என்ன, நம்ம இன்டர்வியூவில் உட்காந்து கூட சொல்லலை, இல்லை வேற எந்த இன்டர்வியூலையும் சொல்லவே இல்லை, திடீர்னு ஏன் இந்த முடிவு சரணைய மனம் எடுத்தாங்க? ஆனால் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணேன்னா, எனக்கு என்னென்னா ரொம்ப நாளாக யூஸ்வலாக வருஷத்துக்கு ஒரு தாலும் அவருக்கு வந்து விரதம் இருப்பேன். இந்த வாட்டி விரதம் வந்து நார்மலாக இருக்க மாதிரி எனக்கு தெரியலண்ணா, மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு ஏதோ மனசுலேருந்து ஒரு பாரம் கம்மி ஆகணும்னு தோண்டிகிட்டே இருந்ததுன்னா, அது வந்து எனக்கு எப்படி அதை போக்கிக்கிறதுனே தெரியல. ஐயங்கிட்ட முழுசாக ஏதோ ஒரு விதத்தில் நான் போய் சேர்ந்துருந்தேன் அவருக்கு. இப்போ வந்து அந்த காலத்தில் என்னென்ன மூலம் பண்ணியிருக்காங்க, நாக்கருத்து வச்சுருக்காங்க, தான் உடலையே நிறைய சித்தர்கள் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, நம்மளால் அது ஒரு ஒரு மண்ணு கூட வரமாட்டேன், தூசி கூட. ஆனால் எனக்கு தோணுச்சு அவர்கிட்ட போகணும், அது எப்படி போகிறதுன்னு தெரியல. ஒரு தடவை 11 நாள்னு சொல்லி தானே இது போட்டேன், மாலை போட்டேன். எனக்கு தெரிஞ்சு 9வது நாள் முடிவு பண்ணிட்டேன், அழகு வந்து கண்டிப்பாக நீ குத்தணும் அப்படின்னு. இதெல்லாம் நானே எதுவுமே வேண்டலைண்ணா, ஆன் ஃப்ளோவில் இதெல்லாம் நடக்குது. அப்புறம் சரி இது எப்படினாலும் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு எக்ஸ்டெண்ட் ஆச்சு, ஏன்னா அழகு குத்தத்துக்கு தைரியம் வரலை. ஒரு 15-16 இருக்கும் நான் படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு அசிரீதி தானா, சரண்யா நீ எதுக்காக மாலை போட்டிருக்க, என்ன விஷயம், உனக்கு நான் என்ன கொடுக்காமல் இருக்கேன், எதுக்கு நீ பயப்படுற அப்படின்னு. இல்லை நான் உங்ககிட்ட வந்து சேரணும், என்னால் பொன் பொருள் கொடுத்துலாம் சேர முடியாது, நான் என்ன பண்ணால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. நீ எதுவுமே கொடுக்க வேணாம், நீ நல்லா இரு, எனக்கு அது போதும் அப்படின்னு. இல்லை 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 இல்லை, நான் வந்து என்னோட இது தானே அது, அப்போ வந்து நான் ஒரு பொண்ணு தானே, எனக்கு முடி வந்து ரொம்ப பிடிக்கும், நான் அதையுமே உனக்கு கொடுத்துட்றேன், இன்னைக்கு இந்த சஞ்சலம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பண்ணேண்ணா. ஆனால் யாருமே என் கூட துணைக்கு வரலைண்ணா, பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்க வந்து கௌஷிக்குன்னு ஒரு தம்பி இருப்பாங்க, அவங்களோட அம்மாவை, அப்புறம் என்னோட கூட கார் ஓட்டுறவர் வருவார் ரகுன்னு சொல்லிட்டு, நானே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி 3:30 இதெல்லாம் நடந்தது. காலையில் காலையில் ஆமாண்ணா, June 8 திருத்தணிக்கு போய் சேர்ந்தேன். 12 மணி வாக்குலையே 11 மணிக்கு வந்து முடி இறக்குனேன். அப்புறம் மறுநாள் June 9 நடுராத்திரி 3:30 சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறவர் இருப்பாங்க, நான் பால் எடுத்து கொடுக்குறவர், அவர் தான் வந்து அந்த பால் குடத்தில் நிரப்பி கொடுக்குறாரு பால். அங்கே எப்போவுமே வேல் குத்துறவங்க வருவாங்க, அந்த ப்ரொசீஜரும் தெரியல நான், எனக்கு வேல் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன், இன்ஜெக்ஷனுக்கே பயப்படுவேன். ஆனால் அன்றைக்கி ரொம்ப கிளாரிட்டியாக அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அதுக்கப்புறம் தானே தெரியும் ஏதோ உடுக்கெல்லாம் அடிப்பாங்களாம்,
விபூதி வைப்பாங்களாம், இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, ப்ரொசீஜராக ஒன்றுமே தெரியாது. நான் ஒத்தால எல்லாம் பண்ணேன். ஆனால் 50வது படியில் அவர் குரல் கேட்டுச்சு. என்ன சொன்னாருன்னா, நாக்கு வறண்டுடுச்சுன்னா எனக்கு எப்படி போ, எனக்கு வந்து ஏன்னா அவங்க சொல்கிறாங்க நாக்கை சுழட்டி வச்சுக்கணுமா, நீ வந்து கொஞ்சம் மூச்சு வேற வாங்கும், ஏன்னா உனக்கு உடம்பு இருக்கிறதுனால பார்த்து படியேறணும் அப்படின்னு. 50வது படியில் வறண்டுடுச்சுன்னா மேலே பால் குடம், இங்கே அழகு குத்திருக்காங்க, மொட்டடிச்சிருக்கனால வழுக்குது பால் குடம். இப்படியே முருகான் மட்டும் கண்ணு மட்டும் இதுவாகுது. பக்கத்தில் அந்த அம்மா நடந்து வராங்க, என் கூட வந்தவங்க. அப்போ ஒரு அசரீரி முருகான்னு நினச்சிக்கிட்டு, என்னை மட்டும் என்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு, உன் உமிழ்நீல நீயே நினச்சிட்டு வா அப்படின்னு. அப்படி தானே போனேன். போய் ஆனால் அழகு குத்தி எடுத்து அவருக்கு அபிஷேகமும் பார்த்துட்டேன்னா, வித்தின் ஒரு அந்த குத்தும் போதும் எடுக்கும் போதும் இருந்த அந்த ஒரு நெருடல் இன்னைய வரைக்கும் அதுக்கப்புறம் இல்லைண்ணா. இல்லை இல்லை அது இருக்காது. பட் குத்தும் போது உங்கள் கண்ணில் ஒரு வழியை பார்த்தேன். அதில் எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சு, இது தெரியாமல் நம்ம வேணுனது. ஏன்னா நாங்கள் வந்து கிராமத்தில் வந்துருக்கோம், பார்த்துருக்கோம், அழகு குத்துற விஷயம்லாம் நமக்கு தெரியும். நீங்கள் அது படத்தில் பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. அந்த இடத்துல நிற்கிறப்ப அந்த வலிங்கிறது டக்குன்னு குத்துறப்ப ஒரு வலி வரும். ஆனால் அது வலின்றதை விடனா என் மேலே எனக்கு வந்து அபரிவிதமான ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அது. ஏன்னா இப்போது ஹாஸ்பிட்டல் போகும்போது இன்ஜெக்ஷனுக்கு கை நீட்ட சொல்லுவாங்கண்ணா, 10 வாட்டி இப்படிலாம் கையை எடுக்கிறது உண்டு நான். அப்புறம் இன்ஜெக்ஷன் போடும்போது கண்ணை இப்படி இருக்க முடிப்பேன், என் பழக்கம் அப்படி. அந்த ரத்தத்தை பார்க்கக்கூடாதுன்றது. இவங்க என்ன சொன்னாங்க, அம்மா அழகு குத்த போகிறேன், முருகான்னு நினச்சிக்க, தவிர்த்து வேறு எதுவுமே நீ நினைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். திருத்தணியில் அந்த மேலே வந்து பார்த்தா அவரோட கோபுரம் தெரியும்ண்ணா. இப்படி பார்த்துட்டு ஐயா அப்படின்னு தான் நினச்சேண்ணா. ஒரு செகண்டு, ஆமாம் அது ஒரு செகண்டுனா அந்த திருநீர் வச்சு இப்படி எடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் எதுவும் ஒன்றுமே எனக்கு புரியல. ஆனால் அவங்க சொன்னது மட்டும் முருகா முருகான்னு அது ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுனா, அவர் இதெல்லாம் எதிர்பார்க்கலண்ணா, நான் முடி கொடுத்தா அவர் சந்தோஷப்படும் இதெல்லாம் இல்லைண்ணா. ஆனால் அந்த அருகதை எனக்கு கொடுத்தா இருப்பாருங்க, அது பெரிய விஷயம். அது பெரிய விஷயம்தான். ஏன்னா கடந்த 50 நாள் நான் மாலை போட்டிருந்தேன். நம்ம இடையில விளக்கு கடையில மீட் பண்ணோம். அது மாதிரி வந்து 2 வாட்டி நடுவில் மீட் பண்ணிருந்தோம். ஒன்று முருகேசையாட்ட மீட் பண்ணோம், ரெண்டாவது விளக்கு கடையில் மீட் பண்ணோம். நடுவில் நான் இன்டர்வியூ தாங்கன்னு சொன்னேன் கூட, இல்லை நான் கொஞ்சம் முடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சரி ஓகேன்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த 50 நாள் மாலையை கடக்கிறதுக்கு நான் பட்டப்பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். பல சோதனைகள் வந்துச்சு. இருந்தாலும் விடாமல் பிடிவாதமாக 48 நாள் கடந்து 49வது நாள் சஷ்டியாக வந்ததுனால 50வது நாள் நிறைவேற்ற வேண்டியதாயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த 21 நாள் இந்த அளவு குத்துறதுலாம் எங்களுக்கே அது தோணாது. ஏன்னா பார்த்துருக்க எங்களுக்கே தோணாது. திடீர்னு உங்களுக்கு தோணுனதுனால தான் அதை கேட்க வேண்டியது. இல்லை என்னென்னா அவரோட அந்த குரல், அது குரல் இல்லைண்ணா, அதாவது சில பேர் சொல்லுவாங்க இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. இல்லைண்ணா அது ஒரு ஆற்றல். அது சும்மா அப்படியே படுத்துட்டு இருந்தேண்ணா, வீட்டு தரையில் தான் ஒரு ஓரமாக படுத்துட்டு இருப்பேன். கட்டில்லாம் பெருசாக இருக்கும், ஏன்னா மாலை போட்டிருக்கோம் இல்லைனா நம்ம பாட்டு அப்படியே கையை இது பண்ணி படுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து இதெல்லாம் கொடுத்து தான் நீ உன்னை நியாயப்படுத்தணுமா? எனக்கு என்னென்னா, அவருக்கு வந்து 1000 கோடி மக்கள் இருக்காங்க இந்த உலகத்தில், எல்லாரும் வந்து நான் தான் பாசக்காரங்கன்னு நிரூபிப்பாங்க. எனக்கு வந்து இவங்க தான் சொல்கிற மாதிரி எனக்கு யாருமே இல்லை. கை வந்து கெட்டியுமே இப்படி பிடிச்சிப்பாங்க இல்லைண்ணா. புரியுது புரியுது புரியுது. பார்க்குற உறவுகளுக்கு ஆ, இப்போ வந்து எனக்குண்ணா இப்போ வீட்டுக்கு வந்தால் இதுதான் இன்னார் என் அம்மா, இன்னார் என் அப்பா, இப்படி எந்த உறவு முறையுமே எனக்கு இல்லை. எனக்கு இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான். நான் அவரை வந்து அப்படிதான் சின்னத்தில் என்ன பண்ணுவேன்னா, கோபத்தில் யோ உன்னே தானே ஏன் நான் நீர் அடிச்சிருக்கேன், நீ ஒரு ஆள் தான் ஏன் எனக்கு அப்படிலாம் சொல்லுவேன். அதனால் எனக்கு என்னென்னா இந்த ஆள் என்னை விட்டு போயிடவே கூடாது. ஆக்சுவலாக அதுதான் நான் உண்மை, நீ என்னை விட்டு போயிடவே கூடாது. நான் வந்து எனக்கு இந்த முடியெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே இல்லை. நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், அது ஒரு மாதிரி திமிருத்தனம் தான், வேணுட்டுமே பண்ணது தான். என்னென்னா எனக்கு நீ வேணும், நான் அதுக்கு என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவேன். நிச்சயமா நிச்சயம். அது அது என்னன்னா எனக்கு நான் அவர் வந்து என் கை, அதுதான் எனக்கு தோணுச்சு. அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது திருத்தணியில் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்கண்ணா, அப்போது அவர் சிரிச்சுட்டே இருக்க மாதிரி, நீ உன்னை எவ்வளோ கெட்டியமாக நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் சரண்யா அப்படின்னு இருந்தது. எனக்கு நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிருக்கீங்க, ஆனால் நான் வந்து அதே மாதிரி பிடிக்கணும்ல. அது என் பைத்தியக்காரத்தனம் தான். இருந்தாலுமே எனக்கு அந்த அந்த பைத்தியக்காரத்தனை வந்து அவர் குழந்தைத்தனமாக தான் ஏற்றுக்கிறாரு. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா சில உணர்வுகளை நம்ம சொல்லி புரி வைக்க முடியும்,
இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாடுனா போய் சாப்பிட்டு பார்த்தா அந்த டேஸ்ட்டை புரிஞ்சிக்க முடியும். பட் சில உணர்வுகளை நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் முடியாது, நம்ம மட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் முக்கியமாக அந்த ஆன்மீக உணர்வுகளை நம்ம எங்கேயுமே ஷேர் பண்ண முடியாது, அது நம்மளுக்கே உரித்தானது. கடைசி விவசாய படத்தில் எப்படி விஜய் சேதுபதி கேரக்டர் லாஸ்ட்ல தான் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும், ஆமா படம் பாக்குற வரைக்கும் கூட விஜய் சேது ஒரு கேரக்டர் தான் லாஸ்ட்ல புரியுது இல்லையா, அந்த உணர்வை யாருமே சொல்ல முடியாது. ஆனா எனக்கு கூட வந்தவங்களுக்கும் வந்து எந்த நாலேஜுமே இல்லைனா இப்படிதான் குத்துவாங்க, உமிழ் நீரை முழுங்கணும்லாம் அவங்களுக்கு தெரியாது. அம்பதாவது படிக்கட்டுல யாருனா எனக்கு வந்து சொன்னாங்க, நான் என்னமோ பல தடவை வந்து குத்தி அழகு குத்தி பால் குடம் எடுத்திருக்கேன்னா, அப்போ அசரேரி நல்லா கேக்குது உமிழ் நீரை நீயே முழுங்கு. நான் அப்ப சொல்றேன் எனக்கு பயமா இருக்கு பாருங்க, நான் எல்லாம் பண்ணிட்டேன் பயம், நான் சொன்னேன் எனக்கு வலிக்குமே சுவாமி அப்படின்னு, உங்களை இந்த முழுங்க முருகானை என்ன பாரு இங்க பாரு அப்படின்னு. அவருக்கு எனக்கு அப்பதான் தோணுச்சு, இவ வந்து பைத்தியக்காரி, இப்படி கிறுக்குத்தனமா என்கிட்ட வர்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. ஆனா நான் அவர் கோச்சிக்கலண்ணா, நான் என்ன பைத்தியக்காரத்தனை பண்ண, ஆனா இந்த பைத்தியக்காரத்தனை எல்லாம் எதுக்காக, அவர் வேணுன்றதுக்காக தான். அதை தாண்டி வேற எனக்கு இப்போ வரைக்கும் திருத்தணிக்கு போவேன்னா சாமி கும்பிடுவேன், அவர் எப்பவுமே கேட்குற ஒரே கேள்வி, உனக்கு என்ன வேணும், உங்களை மீறி எனக்கு எதுவும் வேண்டாம். அதுதானா முருகா, உன்னை மீறி எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த உடுப்பு சாப்பாடு அப்புறம் ஸ்டூடியோவோ இல்லை காசு பணம் இதெல்லாம் எனக்கு சம்பாதிக்கிற தானே இருக்கு, ரெண்டு கை ரெண்டு கால் நல்லா இருக்கு, எனக்கு அறிவு கொடுத்துருக்க, ஆனா உன்னை மாதிரி ஒரு ஆளை கொடுக்க முடியுமா எனக்கு? நிச்சயமா நிச்சயமா, யாராலையும் முடியும். இந்த ஒரு பிடிவாதம் வந்து உங்களை எனக்கு முருகனை மாதிரி என்னைய வந்து முருகன் மாதிரி பாத்துக்கிற ஒரு ஆளும், நான் அவர்கிட்ட வந்து ஆனா எனக்கு யாருன்னா ஸ்பேஸ் கொடுப்பா, திருத்தணியில குழந்தை மாதிரி போய் உட்காந்து எல்லாத்தையுமே சொல்றேன், எனக்கு எந்த சாமி கொடுக்கும் அது? அவர் எப்பவுமே வந்து என்னன்னா, என் பொண்ணு வந்துருச்சுடா, என் பொண்ணு, எனக்கு எப்பவுமே அது தோணும், ஆமா ஏ என் பொண்ணு வந்துருச்சுடா, ஐயோ கூட்டத்துல வந்துருச்சுடா, ஐயோ எங்க போவோமோ ஏது போவோமோ. எனக்கு என்னன்னா அவர் இவ்வளவு நினைப்பாரு, நான் எவ்வளவு மக்குன்னா அவருக்கு நான் வந்தது தெரியுமா, நான் வந்துட்டேன் ஐயா, நான் இங்க வந்துட்டேன், இங்க அந்த மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா கிட்ட போய் உட்கார போது எனக்கு எனக்கு யார் இப்படி வந்து வரவேற்பு கொடுத்து சாப்பாடு போட்டு நீ நல்லா இருக்கியான்னு கேட்டு உனக்கு என்ன வேணுமா, உனக்கு நான் எப்பவுமே உங்க கூட இருக்கேன் பாப்பா, நீ உனக்கு என்ன வேணும் சொல்லு, இல்லை இல்லை உங்களை தான் வேணும் உங்களை, அவர் எத்தனையோ வாட்டி இதை கேட்பாரு. ஆனா ஒரு விஷயம்னா நிஜமா நான் முன்னெல்லாம் நினைப்பேன் அவர் ஏன் சோதிக்க போறாருன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த கேள்வியில ஆயிரம் ஆயிரம் உள் அர்த்தம் இருக்கும், ஏன் அவர் முருகன் அதை கேட்பார்னா, உன்னோட நிலை இப்போ எப்படி இருக்கு, உன்னோட புத்தி, நான் இவ்வளோத்தையும் கொடுத்துட்டேன் இப்போவும் நான் வேணுமா உனக்கு, நான் இப்போவும் சொல்லுவேன் அவர் தான் வேணும். இது ஒரு அது ஒரு ஆற்றல்னா, அது நம்மளுக்கு புரிகிற வரைக்கும் ஐயன் வந்து எத்தனை அடியில் இருந்தாலும் பார்க்குறவங்க கண்ணுக்கு கல்லாக தெரிவார், ஐயன் குட்டியோண்டு இருப்பார் அவர் குழந்தையாக தெரிவார், அந்த ஆற்றல் வந்துருச்சுன்னா. நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப அருமை. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண நேர்காணலில் பேசிகிட்டு இருக்கப்போ உங்கள் உறவுகளை பற்றி பேசணும், அந்த ஃபீல் வந்துச்சு, நீங்கள் எமோஷனல் ஆகிட்டீங்க. எனக்கு அப்போ டவுட் இருந்துச்சு, பட் நான் அப்போ கேட்கல இப்போ கேட்குறேன். இப்போ அந்த பீரியட்லாம் போக 2020, 2019, 2018 நீங்கள் தனியாக தானே இருந்திருப்பீங்க, அப்போது என்ன மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு, அப்போ முருகர்கிட்ட போனீங்களா, இல்லை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அந்த டைத்தில் தனியாக இருக்கப்போ? ஆனால் அப்போ வந்து 4 மணி ஆச்சுன்னா கோவிலுக்கு போயிடுவேண்ணா, சாயங்காலம் 4 மணிக்குண்ணா. அப்போ நான் ஏந்திரிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 7:30 இருக்கும்ண்ணா, இப்போ தான் நான் 5 மணிக்கெலாம் எழுந்திரிக்கிறேன், அப்போல்லாம் அந்த மாதிரி இல்லைண்ணா. ஏன்னா நான் கேப்பாராட்டுற வாழ்க்கை தானேண்ணா எனக்கு, எனக்கு என்னென்னா இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸு, எங்கேயும் போக மாட்டேன், தாழ்வு மனப்பான்மை, நைட்டு 2 மணிக்கு தூங்குவேன், சும்மா பார்த்து யூடியூப்பை பார்த்துக்கிட்டே இருப்பேன், 7:30 எழுந்திரிப்பேன், சாப்பிட மாட்டேன், திடீர்னு மத்தியானம் சாப்பிடுவேன், இந்த மாதிரியான வாழ்க்கை தான். ஆனால் 4 மணிக்கு கோவிலுக்கு தவறாமல் போயிடுவேண்ணா, அது என்ன ஹேபிட்னே எனக்கு தெரியல. எனக்கு உதவி பண்ணுறது வந்து லக்ஷ்மண் அண்ணான்னு ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன பண்ணுவார், சரண்யா எந்த கோவிலுக்கு போகலாமா, ஏன்னா என்னோட பரஞ்சோதி பாபா கிட்ட அவருமே வருவார், அந்த அண்ணன் என்னோட குருநாதர் கிட்ட, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட ஒரு ஸ்கூட்டி இருந்ததுண்ணா பெப்ப, அதில் வந்து சுத்தாத கோவில் இல்லை சென்னையில், எல்லாத்துக்குமே போனா, அப்போவும் முருகர் சன்னதிக்கெலாம் போயிட்டு இருந்தேண்ணா. 2019 தான் யோகி பாபு சார் ஒரு நாளிதழில் சொல்லி தான் போக ஆரம்பித்தேன் தனியாக, அதுக்கு முன்னாடியிலேருந்தே முருகரோட இந்த கனெக்ஷன் இருக்குண்ணா.
புரிதல் ஏற்பட்டது திருத்தணி தானா? நான் தான் உனக்குன்னு சொன்னது வந்து திருத்தணி தளம் தான். இல்லை, நீங்கள் தோத்துட்டேன்னு ஒரு ஃபீல்ல இருந்திருப்பீங்க, அதை எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க அந்த டயத்தில்? யாருமே சப்போர்ட் இல்லை. இப்போ நம்ம யார்ட்டையாவது புலம்ப முடியும், எதுவும் பேச முடியும், பட் உங்கள்கிட்ட அப்போ முருகரை கூட நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக நீங்கள் வச்சுட்டது இல்லை, அப்போ அதை எப்படி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை, நான் அப்போ என்னென்னா தேடுதல் இருந்ததுன்னா யாருனா நம்மளுக்கு பதில் சொல்லிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தோத்தவன் வந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஒரு வேஸ்ட்டு பே, நான் ஒரு வேஸ்ட்டு பே, எல்லா கண்ணுக்கும் நான் அப்படி தானே பட்டேன், இது என்ன தோத்தாள் ஒரு வேஸ்ட்டு பேப்பர் அப்படின்னு என்கிட்ட யாரும் உட்காந்து கேட்க மாட்டாங்க உனக்கு என்னன்னு. ஆனால் நான் போய் எல்லா கோவில்லையும் கேட்பேன், எனக்கு எதனா ஒரு வழி வேணும், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும், நான் விடாப்பிடியாக வருவேன். ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பிடிப்பு இல்லை. நீ உங்கள் ஹவுஸ் ஓனர் பக்கத்தில் யாருமே கூட அவ்வளோ பேச மாட்டாங்க? யாருமே கேட்க மாட்டாங்கண்ணா, நான் வீட்டை பூட்டியே வச்சுருந்தாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன நினப்புனானா, ஒரு காலத்தில் இந்த பொண்ணு பீக்கில் இருந்தது, அப்புறம் விழுந்துருச்சு. எப்படி ஆனால் தோத்தவன் எந்த நேரத்தில் நான் எழுந்திருச்சு பதில் சொல்லியிருக்கான்? நான் தோத்தன்னு வேணால் கதையை சொல்லுவான், அந்த தோத்த கதையை கேட்கறதுக்கு இங்கே எத்தனை பேருக்கு வந்து காது இருக்கு, அந்த தோத்த கதையில் எவ்வளோ வலி இருக்கு. தோத்த கதையை கேட்டு அவனுக்கு நாலு பேர் முதுகில் தட்டி கொடுத்து கொஞ்சம் வந்துட்டானா அவன் ஜெயிச்சிடுவான். அதை நம்ம ஆளுங்க செய்ய மாட்டாங்க, அது ஏனோ தெரியல. இதுவே வந்து அவன்கிட்ட பொருளாதாரம் தோத்தவங்கிட்ட நிறைய இருந்ததுன்னா வேணால் தட்டி கொடுப்பாங்களே தவிர்த்து, பொருளாதாரம் இல்லைன்னா சுத்தமாக தட்டி கொடுக்க மாட்டாங்கன்னா. தோத்தவன் பேச்சு எப்பவுமே வந்து தோத்த பேச்சு தான், குப்பை பேச்சு தான், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. மேபி எனக்கு அந்த நேரத்தில் வந்து திருத்தணிக்கு போக ஆரம்பிச்சுண்ணா, அது லைஃப்பில் ஆக்சுவல் டேர்னிங் பாயிண்ட் அதுதானா? எல்லா கோயிலுக்கும் போயிட்டு கடைசியில் திருத்தணி பிடிச்சிங்களா? கடைசியாக போனேண்ணா, கடைசியாக போனேன், அதாவது குருநாதரை பிடித்தேன். எல்லாருக்குமே என்னென்னா ஒரு சித்தர் வழிபாடு வேணும்ண்ணா. சித்தர் வழிபாடு மட்டுமே நீங்கள் வந்து நம்ம மைண்ட் இருக்குல்லண்ணா, அது வந்து எப்படின்னா இந்த வரைபடத்தில் காமிக்கிற மாதிரி தான், அந்த நர்வ் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைன்னா அது பறந்து விரிஞ்ச ஒரு பிரபஞ்சம் மாதிரி, நம்ம எங்கே ஓடுவோன்னு எதுவுமே தெரியாது. சித்தர் மட்டும் தான் என்ன பண்ணுவார், இந்த பின்னாடி இருக்க இந்த ஷர்ட்டை கெட்டியமாக பிடிச்சிப்பாரு போல். அந்த வழிபாட்டில் இருந்தீங்கன்னா நான் அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்னா, என்னை எப்படின்னா இந்த இந்த கையை வந்து கெட்டியமாக பிடிச்சிட்டாரு, இவன் விட்டா ஆள் ஓடிடுவா, திக்கு தெரியாத காட்டில் முழிப்பா, எங்கன்னா போயிட்டு என் வாழ்க்கை தோத்துருச்சுன்னு சொல்லிட்டு இறந்து கூட போயிடுவா. அவர் என்ன பண்ணிட்டாரு, கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டாருன்னா நான் யார் கையை பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, இருந்த வெறுப்பு உணர்ச்சி இல்லை. அங்கே கடைசியாக போனது திருத்தணிக்கு தான், அன்னைக்கு பிடிச்ச கையை இன்னைக்கு வரைக்கும் எங்கேயுமே நிறுத்தந்தான் இல்லை. அந்த அந்த பிடிவாதம், அந்த பிடிமானந்தான் நான் வந்து வேளாங்கண்ணின்னு ஒருத்தவங்களை பார்த்தேன். நான் கூட சொன்ன முதல்ல தூய்மை பணியாளர்னு சொன்ன, நீங்க தான் சொன்னீங்க தூய்மை காவலர்மா அப்படின்னு பணியா சொல்லக்கூடாதுன்னு, அவங்கள பார்த்தேனா. அது அதுதான் என்னோட கூடுதல். இன்னைக்கு சரண்யா யூடியூப்ல பேட்டி கொடுக்குதா அப்படின்னா அவங்க தான் நான் ரீசன். மேபி அந்த 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 உறவை நான் பார்க்கலன்னா திருப்பி எனக்கு ஒரு லைஃப் இருந்திருக்குமான்னு தெரியல. இது எல்லாமே ஒரு நேர்கோட்டுக்கு அமைச்சு கொடுத்தது வந்து என் குருநாதரும் முருகனும் தானே. வேற இப்படி ஒரு பிரபலத்தை வந்து அமைச்சு, ஆனால் நான் சினிமாவில் நடிக்கும் போது கூட என்கிட்ட யாருமே செல்ஃபி கேட்கல, யாரும் ஃபோட்டோ கேட்கல, யாரும் நீ நல்லா இருக்கியான்னு கேட்கல. இப்போ நான் சும்மா போகிறேன், நல்லா இருக்கியா, எப்படி இருக்கீங்க, ஐயன் வந்து உங்ககிட்ட என்ன சொன்ன, நான் ஐயன் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, நேத்திக்கு ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க, என்னோட குழந்தைக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்கன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் போட்டால் மட்டும் நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன்னா திருத்தணி முருகனே துணைன்னு போடுவேன். அவங்க ரெண்டு நாள் கழிச்சோ ஒரு நாள் கழிச்சோ மெசேஜ் போட்டிருந்தாங்க, இந்த ஒரு வார்த்தை நான் கேட்டு மனசில் வந்து முருகரை நல்லா நினச்சிக்கிட்டேன், என் குழந்தைக்கு வந்து பிளட் பிளேட்லெட்ஸ் வந்து கம்மியாக இருந்தது, அது கொஞ்சம் ஏறி இருக்குமான்னு போட்டிருந்தாங்க. நான் திருப்பியும் போட்டேன், நல்லா இருங்க, அவர் கைவிட மாட்டார், திருத்தணி முருகனே துணைன்னு. நம்ம சொல்கிற வார்த்தை தானா? நம்ம சொல்கிற வார்த்தையும் இது இது நிறைய பேர் கேட்கலாம், இந்த மூணு வார்த்தையில் என்ன இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் இந்த மூணு வார்த்தை அவங்க லைஃப்பில் எவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குல்லண்ணா. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து இந்த வேளாங்கண்ணின்றவங்க வந்து, அவங்க ஆக்சுவலாக என் மொபைலில் வந்து ஸ்வீட் ஹார்ட்டுன்னு போட்டிருப்பேன், அவங்க பேரே எனக்கு மறந்துட்டு, அவளுக்கு வந்து நான் என்ன வேலை செய்கிறேன்னே தெரியும், இங்கே தான் இருக்காங்க, என்ன வேலை செய்கிறேன்,
ஆடம்பரம் என்ன இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு நடிகை உங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது இல்லையா? ஒண்ணுமே தெரியாது. இப்போ அழகா இருக்கு. நீங்க எப்படி எப்படி பேச்ச ஆரம்பிச்சோம் உங்களுக்கும் அந்த வேளாங்கண்ணி அம்மாவுக்கு எப்படி பேச்ச ஆரம்பிச்சீங்க? ஆனா அது வந்து நம்ம வந்து நம்ம கிட்ட யாருமே பேச மாட்டாங்கண்ணா. இல்ல ஏன் இந்த கேள்வியை நான் இப்ப கேக்குறேன், எத்தனையோ தூய்மை காவலர்களை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், பர்டிகுலரா நம்ம பேசணும்லாம் கிடையாது, உதவி செய்யணும்னு சொல்லிட்டு பரிகாரமா செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்றோமே தவிர அவங்கள்ட்ட போய் நின்று உட்காந்து பேசுறது கிடையாது. நீங்க எப்படி வேளாங்கண்ணி மாட்ட பேசுனீங்க? ஆனா நான் என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்கண்ணா, அதான் நான் சொன்னேன். நம்ம வந்து தோத்து போனா ஒரு பேப்பர் இதுகிட்ட பிரிச்சா என்ன இருக்கு, புதுசா ஒரு வார்த்தை இருக்கணும்ல, அது இருக்காதுன்னு அவங்க மனக்கணக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, ஒருவேளை யாருன்னா என் கூட பேசிட்டாங்கன்னா எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணாமல் பேச மாட்டாங்க. ஒருவேளை தூய்மை காவலருக்கு வந்து அந்த அன்பு தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பேர் அவங்க கொடுத்த அரவணைப்பு இத்தனைக்கும் அவங்க வந்து வேற மதம்னா நம்மளது கிடையாது. ஆனால்